ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ராஜன் கிரைம் டைரிஸ். வலைதளம் எவ்வளவு நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த வலைதளத்துக்கு பின்னாடி மிகப்பெரிய ஆபத்து ஒளிஞ்சிட்ருக்கு. அதுவும் நம்ம வீட்டில் டீனேஜ் பசங்களை வச்சுட்டு இருக்கும்போது பெற்றவங்களுக்கு ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த பசங்க ஏதாவது தவறான வீடியோவை பார்த்து கெட்டு போயிடுவாங்களோ, தவறான வழிக்கு போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் நம்மளுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும், பெற்றவங்களை பொறுத்த வரைக்கும், டீனேஜ் பசங்க தவறான வீடியோ தான் பார்க்குறாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் மட்டும்தான் இருக்கும். பட் அந்த மாதிரி தவறான வீடியோஸையும் தாண்டி இன்டர்நெட்டில் இந்த மாதிரி டீனேஜ் பசங்களை ஸ்பாயில் பண்ணுறதுக்குன்னே நிறைய உலகம் இருக்கு. அதுக்கு ஒன் ஆஃப் த ஒரு ரொம்ப டேஞ்சரான உலகம் அப்படின்னா ஸ்னப் வீடியோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெற்றவங்க நம்ம குழந்தைகளை கண்ட்ரோல் பண்ண முடியாது, பட் அட்லீஸ்ட் அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்படி நம்ம எதுவுமே அவங்கள கவனிக்காமல் விட்டுட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கிரைம் கேஸ் ஒரு சரியான எடுத்துக்காட்டு. ஸோ தவறான வீடியோஸையும் தாண்டி இந்த ஸ்னப் வீடியோஸ்னா என்ன, அதை பார்த்து பசங்க எப்படி கெட்டு போகிறாங்க, அவங்க வாழ்க்கை எந்த மாதிரி நாசமாக போகுது அப்படிங்கிறத பற்றி 2013 யூஎஸில் நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் வீட்டில் டீனேஜ் பசங்க இருந்தாங்கன்னா கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 20 மதிக்கத்தக்க ஜெஸ்ஸி அப்படிங்கிற ஒரு டீனேஜ் கேர்ள் தன்னோட அப்பா அம்மா பக் அண்ட் ஜோய் அப்படிங்கிற தம்பதிகள்கிட்ட வளர்ந்துட்டு வராங்க. இந்த ஜெஸ்ஸிக்கு சின்ன வயசுலேருந்தே மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால ஒரு நாள் மிகப்பெரிய இசையமைப்பாளர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக கடுமையாக உழைச்சிட்ருக்காங்க. எப்போவுமே இவங்க ரொம்ப ஜாலியான டைப். எப்போயாவது இவங்க அமைதியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். அது அவங்க அப்பா அம்மாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. July 15, 2013 ஜெஸ்ஸி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க. அந்த பார்ட்டிக்கு போயிட்டு ஒரு லேட் நைட் 1:00 வீட்டுக்கு வராங்க. எப்போவுமே இந்த மாதிரி பார்ட்டிக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அம்மா அப்பா கிட்ட ஒரு 5 உட்காந்து அந்த பார்ட்டியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு நிறைய ஜாலியாக பேசுவாங்க. பட் அந்த July 15 பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க வீட்டுக்கு வந்து கதவை திறந்த உடனே ஜெஸ்ஸி பயங்கர டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தாங்க. அதை பார்த்தவொடனே அவங்க அம்மா அப்பாவுக்கு புரிஞ்சு போச்சு ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு அப்படின்னு. அப்போ ஜெஸ்ஸி கிட்ட கேட்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது ஜெஸ்ஸி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பார்ட்டியில் ஒரு 2 ஆண்கள் என்கிட்ட தவறாக நடக்க முயற்சி செஞ்சாங்க, என்னை ரொம்ப நேரம் டீஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க, அதுலேயும் ஒருத்தன் அவனோட மடியில் உட்கார சொல்லி என்னை ரொம்பவே தொந்தரவு பண்ணிட்டு இருந்தான், நான் பயங்கரமாக திட்டி விட்டு வந்துட்டேன், எனக்கு அதனால தான் மூட் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனிவே இதை பற்றி ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை, ஸோ ஒரு நைட் நான் போய் ரெஸ்ட் எடுத்தேன்னா எனக்கு அது கொஞ்சம் மறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பெட்ரூமுக்கு படுக்க போயிடுறாங்க. தன்னோட பெட்ரூமுக்கு போனதுக்கப்புறம் ஜெஸ்ஸிக்கு ஒரு பழக்க வழக்கம் என்ன இருக்குது அப்படின்னா, டெய்லி அவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாமே டைரியில் எழுத ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி அந்த டைரியில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஆணாதிக்கம் மிகுந்த இந்த சமூகத்தில் அந்த 2 இன்றைக்கி என்கிட்ட நடந்ததை என்னால் மன்னிக்கவே முடியாது, பட் இப்படி எத்தனை பேர் என்கிட்ட தவறாக நடக்க முயற்சி செஞ்சாலும் என்னோட தன்னம்பிக்கையை யாராலையும் குலைக்க முடியாது, இந்த மாதிரி தவறான ஆண்களுக்கு எதிராக நான் போராடிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த டைரியில் எழுதி வச்சுருக்காங்க. இந்த டைரியை எழுதி முடித்ததுக்கப்புறம் ஜெஸ்ஸி போய் படுத்து தூங்க போயிடுறாங்க. மறுநாள் காலையில் அரௌண்டு 8:00 அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே வெளியே கிளம்பி போகிறாங்க. அவங்க அப்பா வழக்கம் போல் வேலைக்கு போகிறாரு, அவங்க அம்மா கொஞ்சம் ஷாப்பிங் போகலான்னு கிளம்பி போகிறாங்க. ஸோ அன்றைக்கி மதியம்தான் இந்த ஜெஸ்ஸிக்கு ஒரு ப்ரைவேட் மியூசிக் கிளாஸ் அப்பாயின்மெண்ட் இருக்கிறதுனால சரி இவன் நைட்டு பார்ட்டிக்கு வேறு போயிட்டு வந்திருக்கா, கொஞ்சம் நேரம் தூங்கட்டும், ஒரு 10:00, 11:00 எழுந்து கிளம்பட்டும், நம்மளும் அதுக்குள்ளே ஷாப்பிங் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் ஷாப்பிங் போகிறாங்க. ஷாப்பிங் போயிட்டு கரெக்டாக ஒரு 12:30 வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. அப்போ கூட இந்த ஜெஸ்ஸி எழுந்திருக்கவே இல்லை, அவங்க பெட்ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்க பார்த்து இவங்களுக்கு பயங்கர சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. பிகாஸ் அவங்களுக்கு மியூசிக் கிளாஸ் ஏற்கனவே 1:00 இருக்குது. சரி தன்னோட மகளை போய் எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணி பார்க்கும்போது அவங்க மகள் உடம்புல இருந்து எந்த ஒரு சின்ன அசைவும் கூட இல்லாமல் படுத்திருக்காங்க. இதை பார்த்தவொடனே இவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. அதுவும் அவங்க உடம்பு ஃபுல்லாகவே பயங்கர ஜில்லுன்னு இருக்கிறதுனால இந்த ஜெஸ்ஸிக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு அப்படின்னு அவங்க அம்மா பதட்டப்பட்டு உடனே 911 கால் பண்ணுறாங்க. அடுத்த 10 பேராமெட்ரிக் டீம், போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே இவங்க வீட்டுக்கு வராங்க. உடம்புல அசைவே இல்லாமல் இருந்த இந்த ஜெஸ்ஸியோட உடலை பரிசோதனை பண்ணி பார்த்த டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க இறந்து போய் சில மணி நேரம் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இவங்க உடம்பை செக் பண்ணி பார்த்த டிடெக்டிவ் பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க. இவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸு ஃபுல்லாகவே பயங்கர ஈரமாக இருக்கிறத வச்சு அவங்க பாத்ரூம்லேருந்து நிறைய ஈரக்கறைகள் பெட்ரூமுக்கு வரைக்கும் இருந்ததுனால என்ன நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சந்தேகப்படுறாங்கன்னா, இவங்களை கழுத்தை நெரிச்சு அந்த கொலைகாரன் கொலை பண்ணி முடித்ததுக்கப்புறம் இவங்க உடம்புல டிஎன்ஏ, ஃபிங்கர் பிரிண்ட் அந்த மாதிரி எந்த ஒரு தடயங்களையும் விட்டுட்டு போக அப்படிங்கிறதுக்காக இறந்து போன இவங்க உடல்ல பாத்ரூமுக்கு தூக்கிட்டு போயிட்டு ஃபுல்லா கம்ப்ளீட்டா வாஷ் பண்ணிட்டு திரும்பவும் கொண்டு வந்து பெட்ரூம்ல படுக்க வச்சு அழகா பெட்ஷீட்டை வச்சு திரும்பவும் போர்த்திட்டு போயிருக்கான். பிளஸ் இவங்க வீட்டுக்குள்ள யாருமே ஃபோர்ஸ்ட் என்ட்ரி, வீட்டை உடைச்சிட்டு வந்ததுக்கு ஒரு எந்த தடயமும் இல்லை. பிளஸ் இவங்களை வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் கூட ப்ராப்பரா இவங்களை பெட்ல படுக்க வச்சு அந்த பெட்ஷீட்டை வச்சு போர்த்திட்டு போனதுனால டெஃபினட்டா இந்த ஜெஸ்ஸியை கொலை பண்ணவன் அவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவனாதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சந்தேகப்படுறாங்க. ஸோ இந்த கேஸில் பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 சஸ்பெக்ட்
கரெக்டாக இருக்கிறது. ஜெசிகா இறந்து போகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தாங்க. அந்த பார்ட்டியில் ஜெசிகா கிட்ட தவறாக நடக்க முயற்சி செய்த அந்த ரெண்டு எல்டர்மேன் தான் இப்போ போலீஸில் நம்பர் ஒன் சஸ்பெக்டாக இருக்காங்க. இப்போ போலீஸ் அவங்கள போய் விசாரிக்கிறாங்க. பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சம்பவம் நடந்த அன்னைக்கு நாங்கள் இந்த ஏரியாவிலே இல்லை, வேறொரு இடத்துல இருந்தோம், எங்கள் வீட்டில் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளவோ கதை சொல்கிறாங்க. ஈவன் அவங்க சொல்கிறது உண்மை அப்படிங்கிற மாதிரி நிரூபிக்கிறதுக்கு அவங்க கூட இருந்த மனைவியோ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோ நிறைய பேர் சாட்சி சொல்கிறதுனால இப்போ போலீஸுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. உண்மையிலேயே இந்த ரெண்டு பேர் தான் இந்த கொலையை பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு. மேலும் அந்த ரெண்டு பேரோட செல்ஃபோன் டவர் ரெக்கார்டை எடுத்து பார்க்கும்போது சம்பவம் நடந்தப்போ அவங்க ஜெசி வீட்டு பக்கமே இல்லை அப்படிங்கிறதும் உறுதி செய்யப்படுது. அதனால் இந்த ரெண்டு பேரும் ஜெசியை கொலை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் அதே டைத்தில் ஜெசியை கொலை பண்ணவன் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தனாக தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தில் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. ஜெசி கொலை செய்யப்படுறதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி, அதாவது ஜூலை மாதம் 12 2013 இதே ஊரில் இன்னொரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. மெலிசாங்கிற பெண் தன்னோட நாயை கூட்டிட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு பார்க்குக்கு வாக்கிங் போயிருக்காங்க. அவங்க வாக்கிங் போனது ஒரு லேட் ஈவினிங் அப்படிங்கிறதுனால அந்த பார்க்கில் அப்போ யாருமே இல்லை. இவங்க காரை பார்க் பண்ணிட்டு வாக்கிங் போயிட்டு வரும்போது இவங்க காருக்கு பின்னாடி ப்ளூ கலரில் ஒரு பழைய வேன் நிற்கிறத பார்க்குறாங்க. இவங்க காரை அப்போ அந்த ப்ளூ கலர் வேனை எடுக்காமல் எடுக்க முடியல. அதனால் அந்த பர்சனை அப்ரோச் பண்ணி கொஞ்சம் அவரோட வேனை பேக் சைடு எடுக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் பார்க்கும்போது அந்த பர்சன் ஜாலியாக வேனுக்குள்ளே படுத்துட்டு வேனோட ஜன்னல் வழியாக தன்னோட கால்கள் ரெண்டையும் வெளியில் தொங்க போட்டு ஜாலியாக உட்காந்துட்டு இருக்காரு. இவங்க போய் அவங்க மெலிசா போய் ஹெல்ப் கேட்குறாங்க. பட் அந்த பர்சன் காது கொடுத்து கேட்குற மாதிரி தெரியல. சரி, இவங்ககிட்ட கேட்குறது வேஸ்ட்டு, நம்ம காரை நம்மளே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காரை எடுக்கலாம் அப்படின்னு போகிறப்போ அவங்க பின்னாடி கூட யாரோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்து வர மாதிரி தெரியுது. திரும்பி பார்க்கும்போது அந்த வேனுக்குள்ளே இருந்த பர்சன் கையில் கத்தியோட மெலிசா பின்னாடி நிற்கிறான். ஒரு நொடி கூட தாமதிக்காமல் அந்த பர்சன் கையில் வச்சிருந்த கத்தியை வச்சு மெலிசாவை பயங்கரமாக குத்த ஆரம்பிச்சிட்டான். பட் மெலிசாவும் கடுமையாக போராடுறாங்க. அவங்க உடம்புல இருக்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பலத்தை பயன்படுத்தி தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக அவங்க இடத்து போராடுறாங்க. இதில் ஜெசிகா உடம்புலையும் நிறைய காயங்கள் ஏற்படுது. இவங்கள் கொலை பண்ண வந்த அந்த பர்சன் உடம்புலையும் நிறைய காயங்கள் ஏற்படுது. ஒரு ஸ்டேஜில் நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் இந்த பெண்ணை நம்மளால் கொலை பண்ண முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த பர்சன் தன்னோட ப்ளூ கலர் வேனை எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிறான். மெலிசா உடனே இதை பற்றி போலீஸில் தகவல் சொல்கிறாங்க. ஈவன் அவங்க கையில் ஏற்பட்ட காயத்தை சரி பண்ணுறதுக்கு 18 இடத்துல அவங்களுக்கு தையல் போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. பட் இந்த மெலிசாவுக்கு அவன் எப்படி இருந்தான் அப்படின்னு கிளியரான டிஸ்கிரிப்ஷனை போலீஸ் கிட்ட கொடுக்குறாங்க. அவனை அட்டாக் பண்ண வந்த அந்த பர்சன் ஒரு 18-20 வயசு வரைக்கும் இருக்கலாம். லைட் பிளாண்ட் ஹேர் இருந்திருக்கு, ஃபேர் ஸ்கின் அப்படின்னு அவனை பற்றி டீட்டெயில் சொல்கிறாங்க. அதை விட முக்கியம், அவன் ப்ளூ கலரில் ரொம்ப பழைய ஒரு வேன் வச்சுருந்ததையும் சொல்கிறாங்க. அது ஒரு சின்ன ஊர் அப்படிங்கிறதுனால இந்த வேனை கண்டுபிடிக்கிறது போலீஸுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இல்லை. ஒரு நீண்ட தேடுதலுக்கு அப்புறம் ஃபைனலாக அந்த வேனை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த வேனோட ஓனரை பார்க்கும்போது போலீஸுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 50-60 வயசு இருக்கும். பட் ஏற்கனவே மெலிசா சொன்ன டிஸ்கிரிப்ஷன் ஒரு 18-20 வயசு வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்த வேனோட ஓனருக்கு 60 வயசு இருக்கும்போது இப்போ போலீஸ் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகி அவர்கிட்ட விசாரிக்கும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஒரு 20 வயசில் ஒரு பையன் இருக்கான், அவன் தான் நேற்று என்னோட வேனை எடுத்துகிட்டு போனான் அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறாரு. அந்த பையனோட பேர் டேனியல். இப்போ அந்த டேனியலை போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் தேடிட்டு இருக்க டேனியல் அப்படிங்கிற இந்த பர்சன் யாரும் கிடையாது. அதாவது மெலிசா எப்போ அட்டாக் செய்யப்பட்டாங்களோ அதுக்கப்புறம் 3 நாளுக்கு அப்புறம் கொலை செய்யப்பட்ட ஜெசியோட பாய் ஃப்ரெண்ட் தான் இந்த டேனியல். பட் இதை பற்றி போலீஸுக்கு அப்போ தெரியலை. போலீஸ் இந்த டேனியலுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, ஜெசி இறந்து போய் ஒரு 3-4 நாள் கழித்து அவங்க வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷனில் அவன் கலந்துக்கிறான். அப்போ தான் போலீஸ் அவனுக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ டேனியல் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் டேனியல் பேசுகிறேன், உங்களுக்கு யார் என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசுகிறோம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பேசணும், எங்களை பார்க்குறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அவன் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த ஜெசி வீட்டிலேருந்து கிளம்பி போகிறான். பட் அப்போ வரைக்கும் போலீஸுக்கு இவன் ஜெசியோட பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா மேபி இந்த டேனியலுக்கும் ஜெசியோட கொலைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கலாமா அப்படிங்கிற ஆங்கிள் கூட போலீஸ் விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. பட் அப்படி இருந்தாலும் இப்போ மெலிசாவை அட்டாக் பண்ண குற்றத்துக்காக இந்த டேனியலை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி விசாரிக்கிறாங்க. இந்த டேனியலை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவன் என்ன சொல்கிறான், மெலிசா அப்படிங்கிற பெண்ணை எனக்கு யாருன்னு தெரியாது, அவங்கள நான் அட்டாக் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். பட் இருந்தாலும் போலீஸ் இந்த மெலிசாவை நேராக வர சொல்லி அவங்ககிட்ட I2I கான்டாக்டில் கேட்கும்போது மெலிசா தெளிவாக சொல்கிறாங்க, இவன் தான் பார்க்கில் வச்சு என்னை கொலை செய்ய முயற்சி செஞ்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் டேனியல் கம்ப்ளீட்டாக டினை பண்ணிட்டு இருந்தால் கூட அவனோட கைகளில் கத்தி குத்தி ஏற்பட நிறைய காயம் இருக்கிறதுனால டெஃபினட்டாக இவன் தான் மெலிசாவை அட்டாக் பண்ணியிருப்பான் அப்படிங்கிறத போலீஸ் உறுதி செய்கிறாங்க. ஈவன் அவன் அவங்க அப்பாவோட ப்ளூ கலர் வேனை
எடுத்துட்டு வந்திருக்கான். அந்த வேனையும் மெலிசா பார்த்துட்டு இந்த வேன்ல தான் அந்த பர்சன் வந்தா அப்படிங்கறத உறுதிப்படுத்துறாங்க. பட் இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்பதான் போலீஸுக்கு தெரியுது, இந்த டேனியல் தான் இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்ட ஜெசியோட பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுனால இவன் மேல இப்போ போலீஸுக்கு ஜெசியோட கொலை வழக்குலையும் இவன் மேல கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஃபர்ஸ்ட் மெலிசாவோட கேஸை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட விசாரிக்கும் போது அவன் என்னதான் டினை பண்ணிட்டே இருந்தா கூட அவனுக்கு எதிராக நிறைய ஆதாரங்கள் இருக்கிறதுனால வேற வழியே இல்லாமல் மெலிசாவை நான் தான் அட்டாக் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த டேனியல் கன்ஃபஷன் பண்ணிக்கிறான். பட் என்ன காரணத்துக்காக அவன் மெலிசாவை அட்டாக் பண்ண அப்படின்னு அவன் சொன்னது போலீஸுக்கு பயங்கர வித்தியாசமாக பட்டுச்சு. இந்த டேனியல் என்ன சொல்கிறான், பேசிக்காகவே எனக்கு மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ஸோ ஒரு பெரிய இசையமைப்பாளராகலாம் போகலான்னு பார்த்தா அதுக்கும் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, ப்ளஸ் நான் கடைசியாக ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தேன் அந்த வேலையும் எனக்கு போயிடுச்சு, வாழ்க்கையில் எதுவுமே உருப்படியாக நடக்க மாட்டேன், ரொம்ப டிப்ரெஷனாக நான் என்னோட வேனில் படுத்துட்டு இருக்கும்போதான் இந்த பக்கம் இந்த மெலிசா காரை பார்க் பண்ணிட்டு வாக்கிங் போகிறத பார்த்தேன். ஸோ எனக்கு மனசுக்குள்ள என்ன தோண ஆரம்பிச்சிருச்சுன்னா, இந்த உலகத்தில் நான் மட்டும் ஏன் கஷ்டப்படணும், மற்றவங்களாம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் அவங்கள கஷ்டப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணும்போது தான் இந்த மெலிசா வசமாக வந்து மாட்டிக்கிட்டாங்க. அதனால தான் அவங்கள கத்தியால் குத்துறேன், அவங்க அலற சத்தமும் அவங்க படுற வேதனையும் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். இந்த இடத்துல மெலிசா மட்டுமல்ல, மெலிசாவை தவிர யார் வந்தாலும் நான் இதை தான் பண்ணியிருப்பேன், மொத்தத்தில் சொல்ல போனால் மெலிசா வாஸ் அட் த ராங் பிளேஸ் அட் த ராங் டைம் அப்படின்னு இந்த டேனியலே சொல்கிறான். இந்த டேனியல் பார்க்கவே ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவ மாதிரி இருக்கிறதுனால, ப்ளஸ் இவன் இறந்து போன ஜெசியோட பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுனால, ஜெசியோட வீட்டை யாருமே உடச்சிட்டு வீட்டுக்குள்ளே வரல அப்படிங்கிறதுனால, டெஃபினட்டாக இந்த டேனியல் தான் ஜெசியையும் கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான், நான் மெலிசாவை அட்டாக் பண்ணது உண்மைதான், பட் ஜெசியை நான் கொலை பண்ணலை, நான் ஜெசியை ரொம்பவே லவ் பண்ணேன், நான் எதுக்கு ஜெசியை கொலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ்கிட்ட ஒரு திரும்ப ஒரு கொஸ்டின் கேட்குறான். பட் இருந்தாலும் இவன் மேலே போலீஸ் நம்பிக்கை இல்லாமல் இவனோட லேப்டாப்பை சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. இவன் என்ன மாதிரிலாம் கூகுளில் சர்ச் பண்ணியிருக்கான், என்ன மாதிரி வீடியோஸ், இவன் என்ன மாதிரிலாம் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்க்கும்போது போலீஸ் பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இந்த காலத்து டீனேஜ் பசங்க தவறான வீடியோவை தேடி தேடி பார்ப்பாங்க, அதை விட ஆபத்தானது ஸ்னப் வீடியோஸ், ஸ்னப் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரியலாக ஒரு கொலை நடக்கும்போது அந்த கொலை எப்படி நடக்கும் அப்படிங்கிறத சித்தரிக்கப்பட்டு ஒரு படமாக எடுப்பாங்க, அதுக்கு பேர் தான் ஸ்னப் வீடியோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த வீடியோவை பார்த்தோம் அப்படின்னா நேரடியாக ஒரு கொலையை நம்ம பார்த்ததுக்குரிய ஒரு ஃபீலிங்கை நம்மளுக்கு கொடுக்கும். அந்த மாதிரி ஸ்னப் வீடியோஸை இவன் தேடி 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 பார்த்துருக்கான். அதனால் இவனுக்கு என்ன ஆச்சு, கொலை பண்ணுறது, சீரியல் கில்லிங் பண்ணுறது, அதுவும் பெண்கள் சம்பந்தமான விஷயங்களை இவன் ரொம்பவே வீக்காக இருந்திருக்கான். ஒரு பெண்கிட்ட தவறாக நடந்து அதுக்கப்புறம் அந்த பெண்ணை ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான வீடியோவை இவன் ரொம்ப தேடி தேடி பார்த்து ஆல்மோஸ்ட் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டான். ஸோ இந்த மாதிரி வீடியோஸை பார்த்து 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 அவன் மனசில் என்ன தோண ஆரம்பிச்சிருச்சுன்னா, இதை ஏன் நம்ம நேராக பண்ணக்கூடாது, இதில் இவ்வளோ சந்தோஷம் கிடைக்குது, ஒரு பெண்ணை கொலை பண்ணி பார்க்குறதுல இவ்வளோ சந்தோஷம் கிடைக்குது, அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் மைண்டில் ரொம்ப நாளாக ஓடிட்டு இருந்திருக்கு. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணப்போ தான் அவங்ககிட்ட இந்த மெலிசா மாட்டியிருக்காங்க. பட் ஃபார்ச்சுனேட்டாக மெலிசா இவங்கிட்ட இருந்து போராடி உயிர் தப்பிச்சு வந்துட்டாங்க. ஸோ தன்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டே ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இந்த மெலிசாவை கொலை பண்ண முடியலையே அப்படின்னு அவன் மனசில் ஒரு ஆதங்கம் இருந்துகிட்டே தான் இருக்குது. சரி, இப்போ நம்ம யாரை போய் ட்ரை பண்ணலாம், யாரை கொலை பண்ணால் தனக்கு அதிகமாக எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க, யார் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக அக்சஸபிளாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இவனோட காதலி மட்டும்தான். பிகாஸ் ஏற்கனவே இறந்து போன ஜெசி இவன் மேலே ரொம்ப பிரியமாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு போனால் கூட டோர் பெல் அடித்தாலே ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க, இவன் உடச்சிட்டுலாம் போக தேவையில்லை, ப்ளஸ் ஈஸியாக அவங்களை கொலை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சம்பவம் நடந்த அன்னைக்கு காலில் ஜெசிக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். தன்னோட அம்மா அப்பா வீட்டில் இல்லை, தான் வீட்டில் தனியாக இருக்கோம் அப்படின்னு அவங்க சொன்னதுனால இந்த சந்தர்ப்பத்தை அழகாக பயன்படுத்திட்டு இப்போ நம்ம போனால் ஜெசியை போட்டு தள்ளிடலாம், தன்னோட ஆசையை நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக பிளானோட அவங்க வீட்டுக்கு போகிறான். இவனோட கம்ப்யூட்டரில் என்ன மாதிரிலாம் சர்ச் பண்ணி வச்சுருக்கான் அப்படிங்கிற ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி என்ன நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் ஒரு தியரி சொல்கிறாங்கன்னா, சம்பவம் நடந்த அன்னைக்கு அதாவது ஜூலை மாதம் 15th 2013 இவன் ஜெசிக்கு ஃபோன் பண்ணி உங்களோட வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லியிருக்கான், அவங்க அம்மா அப்பா வீட்டில் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கான். இவன் ஒரு பேக் பேக் எடுத்திருக்கான், அதில் ஜெசியை கொலை பண்ணுறதுக்குரிய எல்லா ஆயுதங்களையும் எடுத்துகிட்டு போயிருக்கான். அவங்க சத்தம் போட்டு கத்தாமல் இருக்கிறதுக்காக வாயில் டப் பண்ணுறதுக்காக ஒரு துணியை எடுத்துகிட்டு போயிருக்கான். இவங்களோட கை கால்களை கட்டுறதுக்காக டக் டேப் எடுத்துகிட்டு போயிருக்கான். இவங்க கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணுறதுக்காக ஒரு கயிறையும் எடுத்துகிட்டு போயிருக்கான். இப்படி நிறைய விஷயங்களை எடுத்துகிட்டு ஜெசியோட வீட்டுக்கு போயிருக்கான். ஜெசியோட வீட்டு டோர் பெல் அடித்தவனை டேனியல் அப்படின்னு தெரிஞ்சிட்டு நம்பிக்கையை கதவை திறந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் உள்ளே போகும்போது பெட்ரூமில் வச்சு இவங்க வாயில் துணியை வச்சு டம்ப் பண்ணி இவங்களை கத்த விடாமல் பண்ணி கை கால்களை ஃபஸ்ட்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் கையில் எடுத்துகிட்டு வச்சிருந்த கயிறால் இவங்க கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் கிரைம் சீனில் எந்த ஒரு தடயங்களும் விட்டு
விட்டுட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பக்காவாக அதை க்ளீன் பண்ணுறதுக்கும் நிறைய எக்யூப்மெண்ட் எட்டு வந்திருக்கான். இன்கேஸ் இவங்க உடம்புல இவனோட ஹேரோ இல்லை ஃபிங்கர் பிரிண்ட்டோ எதுவும் விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இறந்து போன ஜெஸியோட உடலை பாத்ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கம்ப்ளீட்டாக தண்ணியை வச்சு வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் கொண்டு பெட்ரூமில் போட்டுட்டு தான் என்ன டூல் இல்லாமல் எடுத்துகிட்டு வந்தோமோ எல்லாத்தையும் பக்காவாக திரும்ப அவனோட பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போயிருக்கான். பட் இந்த டேனியல் என்ன நினச்சான்னு தெரில, ஜெஸிகாவை ஒரு கயிறை வச்சு தான் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்கான். அந்த கயிறை மட்டும் அவங்க வீட்டில் இருக்க டஸ்ட்பினில் போட்டுட்டு போயிருந்திருக்கான். ஜெசிகாவை கொலை பண்ணுறதுக்காக பயன்படுத்த கயிறை மட்டுமல்ல, அவங்கள கட்டுறதுக்காக எடுத்துகிட்டு வந்த டக் டேப்பையும் ரொம்ப ஆக்சிடெண்ட்டாக அந்த பெட்ரூமில் இருக்கிற கட்டிலுக்கு கீழே இவன் போட்டு போயிட்டான். இந்த ரெண்டு எவிடன்ஸையும் வச்சு அதில் இருந்து ஸ்கின் செல்லை எடுத்து டிஎன்ஏவை செக் பண்ணி பார்க்கும்போது அது டேனியலுக்கு சொந்தமான டிஎன்ஏ அப்படின்னு தெரிய வர்றதுனால சந்தேகமே கிடையாது, இந்த டேனியல் தான் ஜெஸியை கொலை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி உறுதி செய்யப்பட்டு இந்த கேஸ் கோர்ட்டுக்கு ட்ரையல் போகுது. பட் அப்போ கூட கோர்ட்டில் என்ன சொல்லிட்டு இருக்கான் டேனியல், நான் மெலிசாவை அட்டாக் பண்ணது உண்மைதான், பட் ஜெஸி என்னோட காதலி, அவளை நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக டினை பண்ணிட்டே இருக்கான். ஃபைனலாக ஒரு நீண்ட விசாரணைக்கு அப்புறம் ஜெஸியை இந்த டேனியல் தான் கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டு அவன் குற்றவாளி அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பரோலில் வெளிவர முடியாத மாதிரி இந்த டேனியலுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. பட் இப்போ வரைக்கும் அவன் ஜெயிலில் தான் இருக்கான். பட் இப்போ வரைக்கும் அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான், ஜெஸியை நான் கொலை பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னால் கூட ஃபாரன்சிக் தடயங்கள் அவனுக்கு எதிராக ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, டெஃபினட்டாக டேனியல் தான் ஜெஸியை கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது, பிகாஸ் டேனியலோட டிஎன்ஏ கிரைம் சீனில் கிடச்சிருக்கு, அதனால் அவன் தான் மேக்ஸிமம் கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த கேஸை படித்து முடிக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ வரைக்கும் டீனேஜ் பசங்க இன்டர்நெட்டில் கெட்டு போகிறதுக்கு ஒரே ஆப்ஷன் இந்த மாதிரி தவறான வீடியோஸ் தான் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, தவறான வீடியோ பார்த்து தவறான பாதைக்கு போகிறதுக்கு வழி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது, இந்த தவறான வீடியோஸையும் தாண்டி இன்டர்நெட்டில் பசங்களை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு அவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத இந்த கேஸ் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸ்னப் வீடியோஸ் அப்படிங்கிறது ரொம்ப எனக்கு புதுசாகவே இருந்தது. தவறான வீடியோ, ஸ்னப் வீடியோ, இந்த மாதிரி எவ்வளவோ ஆபத்தான விஷயங்கள் இன்டர்நெட்டில் நம்ம பசங்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பசங்களை ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதை தான் நீ பார்க்கணும், இதை தான் ப்ரோஸ் பண்ணணும், இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு பார்க்க முடியாது. அட்லீஸ்ட் அவங்கள நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாட்டால் கூட அட்லீஸ்ட் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன மாதிரி வெப்சைட் பார்க்குறாங்க, என்ன மாதிரி ப்ரோஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறாங்க, எங்கே போகிறாங்க, வர்றாங்க, எப்போ வர்றாங்க, இன்டர்நெட்டில் யார் கூடயாவது பழக்கமாகி ரொம்ப நேரம் பேசுகிறாங்களா அப்படின்னு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாட்டால் கூட ஓரளவு தெரிஞ்சு வச்சிருந்தாதான் இன்கேஸ் அவங்க ஒரு ஆபத்தான ஸ்டேஜுக்கு போகும்போது பெற்றவங்க நம்ம ஹெல்ப் பண்ணி அவங்கள காப்பாற்ற முடியும். ஸோ இன்டர்நெட்டில் தவறான வீடியோவும் தாண்டி எவ்வளவோ விஷயம் இருக்கு, அதை பெற்றவங்க நம்ம கண்டிப்பாகவே தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். சில்ட்ரன்ஸ் பை.